மூன்றாவதாக அதே ஊரைச் சேர்ந்த முருகேசன் இவர்களுக்கு உதவி புரிந்ததாய் தகவல் வர காவல்துறையும் அவனை தேட தலைமறைவானான் முருகேசன். எல்லாம் சரி, நமக்கு எழும்பும் கேள்விகள் இதுதான். கொலையாளி கருப்பு நாக்கை அறுத்து கொண்டது ஏன்? எதற்காக? யாருக்காக செய்யப்பட்ட நரபலி இது? பின்புலத்தில் உள்ள பெரும்புள்ளிகளின் பெயர் வெளியே வராமல் இருக்க காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாக எழும் குற்றச்சாட்டிற்கு பதில் என்ன? என் மகன் வந்து வழக்கமா நாட்டுக்கோழி சாப்பிடுறது பழக்கம். வார நாலு கோழி அறுப்போம். அந்த நாலு கோழியில கத்தியில அறுக்காம வாயிலேயே கடிச்சு அந்த ரத்தம் பூரா என் மகன் சாப்பிட்டுருவியான். அந்த சோவுக்கு சாமி எங்களோட குலசாமி ஒரு நரபலி கொடுத்தா அவனுக்கு தங்கத்துல ஒரு அண்டா தங்கம் தாரின்னு சொல்லியிருக்கு. அதுக்காக என் மயன் செஞ்சிருக்கான். ஆனா இந்த மயன் கூட அந்த பிள்ளைய கூட்டி வந்தது என் மயன் தான். எதுக்காக கூட்டி வந்தான்னு எனக்கு தெரியாது. இந்த பிள்ளைய பிடின்னு சொன்னியா, ஏன்டான் இடத்துக்கு நான் சொன்னதை மட்டும் செய்யு சொன்னேன். நான் பிடிச்சேன் அந்த பிள்ளைய அறுக்கையில, நானும் காலை பிடிச்சேன் அறுத்தான். அந்த பிள்ளைய அறுத்ததுக்கு சில்வர் சட்டியில தான் அந்த ரத்தத்தை பிடிச்சேன். அந்த ரத்தம் எங்க கொண்டு போனியான்னு எனக்கு தெரியாது. இந்த அவர் இன்னைக்கு பேப்பர் நேத்து பேப்பர்லயும் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு பேப்பர் சொல்லியிருக்காரு. அந்த அப்படியே சொல்லிட்டாலும் அந்த கோயில் எந்த கோயில், எந்தெந்த பங்காளி, யார் யார் சேர்ந்தீங்கன்னு இந்த போலீஸாரு இன்னும் யாரும் யாரும் விசாரிக்கல. அந்த மலப்பார் கருப்புன்ற மலப்பாரு நான் தான் கொலை செஞ்சுட்டேன்றதுக்காக நாக்க கடிச்சிட்டு பெரியாஸ்பத்திரி போய் படுத்திருக்காரு. படுத்திருக்காரு அவங்க அப்பயிருந்தா விளக்கம் சொல்லியிருக்காரு. இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியல. ஆனா இது கோயிலுக்கு வந்து நான் தான் செஞ்சேன்றது வந்து குற்றவாளியே தப்பிக்க வைக்கிறாங்க. குற்றவாளியே தப்பிக்க வச்சுட்டு பழிய இவங்க மேலே போடுறாங்க. கருப்பே அப்பனே ஏத்துக்கிறார். கருப்பு நாக்கை அறுத்து கொள்ளும் வரை அவனிடம் கத்தி இருப்பதை அறியாத அளவிற்கு காவல்துறை செயல்பட்டதா? கொலை செய்த கொலைகாரன் 60 நாட்களாய் அதே தெருவில் திரிந்து கொண்டு வந்திருக்கிறான். ஒருவன் வறுமையின் காரணமாக திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டாலே வீறுகொண்டு எழும் காவல்துறை கொலை நடந்த வீட்டிற்கு அருகிலேயே நடமாடிய கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாமல் அலைந்தது ஏன்? இவை காவல்துறையின் திறமையின்மையா, அல்லது இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் பெரும்புள்ளிகளுக்கு காட்டப்படும் விசுவாசமா? குழந்தை வந்து இந்த மகாமுனியோட மகன் மலபார் கருப்பு கொண்டு வந்து ரூம்ல வச்சிருந்திருக்கான். அப்போ வந்து இந்த மகாமுனி கூப்பிட்டுருக்கான், என்னப்பான்னு போய் மகன்கிட்ட கேட்டிருக்காரு. இந்த பொண்ணை வந்து கழுத்த இருக்கணும், நீ எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு இவர் காலையும் தலையும் பிடிச்சிக்கிட்டாரு. அவங்க வந்து கழுத்தை அறுத்து ஒரு சட்டியில் ரத்தத்தை பிடிச்சிருக்கான். பிடிச்சிட்டு ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் இருப்பா வரேன்னு சொல்லிட்டு ரத்தத்தை வெளியே கொண்டு போயிருக்கான். அதை எங்கே கொண்டு போய் கொடுத்தான், எதுக்காண்டி கொடுத்தான், இல்லை வேறு என்ன செஞ்சான் அந்த நபர் செஞ்சா? நான் மலபார் கருப்பு. அவர்களை பொறுத்தவரை இது ஒரு வழக்கு. மகாமுனியையும் கருப்புவையும் பொறுத்தவரை இனி வாழ்நாள் சிறையில்தான். ஆனால் பிஞ்சு மகளை சடலமாக பார்த்துவிட்டு முழுதாய் தீக்கு தூக்கி வாரி கொடுத்த அந்த அப்பாவி பெற்றோரின் கண்ணீருக்கு யாரால் ஆறுதல் கூற முடியும்? விஞ்ஞானம் வளர்ந்து பகுத்தறிவு தனது உச்சத்தை எட்டியுள்ள இந்த காலத்தில் நரபலி புதையல் என்று பின்னோக்கி செல்லும் இந்த சமுதாய அவலத்தை யார் முடிவுக்கு கொண்டு வருவது? கனத்த இதயங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.